எல்லாருக்கும் கொண்டாந்தவங்க மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேன் ரிமூவல் பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க, உப்டன் அப்படின்ற பேரில் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் மட்டும் இல்லாமல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பேக் இது, ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நேச்சுரலான ப்ராடக்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் கொடுக்குறாங்க, எல்லோ கலர் கேப் இருக்கிற மாதிரி. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் வந்து இப்படியே தான் இருந்துச்சு, பட் லேபிளிங் மட்டும் மாற்றியிருந்தோம் கிடையாது. பாலுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பால் ஊத்தி கலந்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு பால் செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க பாதி பாலும் பாதி வாட்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பால் சேர்க்கறது தான் வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது, அதனாலதான் வந்து உங்க டேன் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகுது. ஸோ வெறும் வாட்டர் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் கிடைக்கல, பட் ஆனா வந்து மில்க் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு. அண்ட் ரெகுலரா யூஸ் பண்ணலாம், நீங்க வீக்லி ட்வைஸ் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதிகமா வெயில போறீங்க அப்படின்னா வந்து ஹோல் பாடி கூட நீங்க யூஸ் ஒரு சில பேருக்கு வந்து இதுக்கப்புறம் அதாவது பால் சேர்த்திருக்கனால ரொம்ப ஆயிலிஷா தெரியும் அப்படின்னா வந்து இதை யூஸ் பண்ணி முடிச்சோடனே ஒரு 20 minutes கழிச்சு நீங்க வந்து நார்மல் சோப், நீங்க ரெகுலரா என்ன சோப் போட்டு குளிப்பீங்களோ அந்த சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட்னு கூட சொல்லுவேன். ரெகுலர் யூஸ் வந்து ஒரு ட்ரை பண்ணி எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக ஒரு ஃபேஸ் பேக் செய்கிறோம், வீட்டில் செய்கிறோம்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோமா அதை மட்டும் தான் இதில் சேர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கான்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கத்தாழை யூஸ் பண்ணியிருக்காங்க, பாதாம், மில்தானி மெட்டி, சந்தன பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கடலை மாவு, மசூர் பருப்பு, இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பேக் செஞ்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டைஆக்சைட் தான் வந்து சன்ஸ்கிரீனாக ஆட் பண்ணுது இந்த ப்ராடக்ட்டில். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்த்துருக்காங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட ரேட் பார்த்தோம்னா வந்து 200 rupees வருது 100 gram குவான்டிட்டிக்கு. ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15-20 days வரைக்கும் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட், இந்த ப்ராடக்ட்டோட டீலர்ஷிப் நானும் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இவங்க பிராண்டில் எல்லா ப்ராடக்ட்டோட டீலர்ஷிப்பும் எடுக்கல, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் எனக்கு அவங்க பிராண்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதோட டீலர்ஷிப் மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கீழே மீஷோவில் எப்படி நான் என்னோடய லிங்கில் இருக்கும், ஸோ நீங்கள் அதில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். மீஷோ நம்பர் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த கோட் நம்பர் நீங்கள் அதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை கீழே வந்து வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன், அதிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் டீலர்ஷிப் எடுத்திருக்கனால தான் இந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேணாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் என்னோடய ஸ்டோரில் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்ட்லேயே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே அவ்வளோ பிடிக்கல, அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் வந்து சேலும் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஒர்க் ஆகுதுன்னு தோணுதோ அதுதான் வந்து என்னோடய இதில் வந்து நான் டீலர்ஷிப் எடுத்து கொண்டு வருவேன். ஸோ அப்படிதான் இனிமேவும் கொண்டு வருவேன். இதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட் நான் எடுத்தாலும் வந்து அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்டாக இருக்குது, என்னால் டீலர்ஷிப் எடுக்க முடியுது அப்படின்னு மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ அதனால இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல, நிஜமாலே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.